ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் நியூ பாலியல் நோய்கள் வருதுன்னு சொல்கிறாங்க ஒரு பெண் வந்து அவங்களோட கணவர்கிட்ட இருந்த இந்த ஐ பெறலாம் தடுப்பதுக்கு ஒரே வழி நோ செக்ஸ் தான் செக்ஷுவல் காண்டாக்ட் எனி விதமான செக்ஷுவல் காண்டாக்ட் இஸ் ப்ரிவென்டபிள் எந்த ஒரு பரிசோதனை செய்யும்போது இந்த ஸ்கிரீனிங் மெத்தட் சொல்கிறாங்க இதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டவர்களை எழுதலை கண்டுபிடிக்க முடியும் பிபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கிட்ட மருத்துவர் திருமதி ஜெயராணி காமராஜ் அவங்க இருக்காங்க பால்வினை நோய்கள் குறித்து அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஜென்ரலாக பால்வினை நோய்கள் அப்படின்னா என்ன மேம் அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் என்ன பால்வினை நோய்கள்னால் இன்னைக்கு உலக அளவில் ஒரு ஒரு பயங்கரமான விஷயம்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் நியூ பாலியல் நோய்கள் வருதுன்னு சொல்கிறாங்க பாலியல் தொத்துக்கள்னால் எந்த தொத்துக்கள் பால்வினைனால அதாவது பாலியல்னால வருகிறதோ அதுதான் பால்வினை நோய்கள்னு சொல்கிறோம் இந்த பால்வினை நோய்களில் முக்கியமான நாலு பால்வினை நோய்கள் முக்கியமான விஷயம் இது நிறைய வருது நிறைய பேருக்கு வருகிறது முக்கியமாக கோனரியா கோனோகோக்கல் இன்ஃபெக்ஷன் சொல்கிறது இரண்டாவது ட்ரக்கோமா ட்ரகோமாங்கிறது இட்ஸ் ட்ரகோமேட்டிஸ்னு ஒரு வய பாக்டீரியாவில் வர்றது சிஃபிலிஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும் காலங்காலமாக ஹிஸ்டரி வைஸில் கிட்டத்தட்ட எயிட்டீன் சென்ச்சுரியிலேருந்து தெரியப்பட்ட பழங்கால வியாதி சிஃபிலிஸ் அடுத்து நம்மளுடைய ஹெச்ஐவி எயிட்ஸ் இந்த நாலு தான் முக்கியமான பால் விலை தொற்று நோய்கள் இந்த தொத்துக்கள் பாலியல் உறவுகள்னால் பரவுறதுனால பாலியல் தொத்துக்கள்னு சொல்கிறோம் இது வந்து முக்கியமான ஒரு விஷயம்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் புது பாலியல் தொத்துக்கள் பரவுகிறது அதே மாதிரி உலகளவில் எடுத்திங்கன்னா ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபத்தி நாலு மில்லியன் பாலியல் தொற்றுக்கள்னால பாதிக்கப்படுற மக்களின் எண்ணிக்கை அதிகம் ஸோ இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மில்லியனுக்கு மேலே வந்து தினமும் புதுசு புதுசாக பாலியல் நோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும் போது அப்போ அதுக்கான விழிப்புணர்வு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பாக விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா பாலியல்னால இந்த பிரச்சனைகள் வர்றதுனால பாலியல் என்பது தவிர்க்கப்பட முடியாத விஷயம் இதை எப்படி தடுப்பது என்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியல இதனால என்ன பின் விளைவுகள் வரும்ன்றது நிறைய பேருக்கு புரியல இப்போ எய்ட்ஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும் எய்ட்ஸ் வந்து பெரிய பெரிய ஒரு மீடியா ப்ரொபகேண்டாக பண்ணாங்க எய்ட்ஸை பற்றி ஸோ எய்ட்ஸை பற்றி அவேர்னஸ் நிறைய க்ரியேட் ஆனதுனால மக்களுக்கு எய்ட்ஸ் தான் ஒரு ஒரு தடுக்க முடியாத ஐ மீன் ஒரு சரிப்படுத்த முடியாத பிரச்சனை அப்படின்ற அளவில் தெரிஞ்சதுனால இதனால் வந்து தற்காப்பு முறைகளை எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த சில பாலியல் பிரச்சனைகள் வந்து சரிப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ன்றது கூட நிறைய நேரங்களில் தெரியறதில்ல ஸோ கண்டிப்பாக விழிப்புணர்வு இதை பற்றி போதிய அளவில் இல்லாதது ஒரு விஷயம் இரண்டாவது இதை பற்றி தவறான நம்பிக்கை நம்பிக்கைகள் தவறான விஷயங்கள் அதை அதனாலே இந்த விஷயங்களை வந்து சரிவர இதை குறைக்க முடியாத ஒரு நிலை இன்றும் ஏற்படுகிறது இப்போது அதுக்கான சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்குது மேம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாலியல் நோய் தனக்கு இருக்குது அப்படின்னே வந்து தெரியாதவங்க இருப்பாங்க சரி ஏதோ இது ஏதோ ஒரு ரொட்டீன் போல் அப்படின்னு சொல்லியும் நினைக்கிறவங்க இருப்பாங்க ஸோ இப்போ ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் பொதுவாக நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு பாலியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த எஸ்டிஐ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டர் டிசீஸ் இதில் வந்து நிறைய நேரங்களில் சிம்டம்ஸே இருக்கிறது இல்லை அதான் இதில் உள்ள விஷயம் இன்றைக்கி ஒரு செக்ஷுவல் எக்ஸ்போஷர் ஒரு பாலியல் உறவு கொள்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே இந்த பாலியல் அவங்க பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோ ஆணோ இருந்து அவங்கக்கிட்ட அந்த ஒரு நோய் தாக்கம் வந்துருச்சுன்னா இமீடியட்டாக தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பொதுவாக இது சிம்டம்ஸே இல்லாமல் இருக்கலாம் பின்னாலே பெரிய பிரச்சனைகள் வரும்போது தான் இதோட தாக்கமே தெரிகிற அளவில் இருக்கலாம் சில நேரங்களில் சாதாரண பிரச்சனைகள் சாதாரண பிரச்சனை நம்ம பெண்களுக்கு வெள்ளப்படுதலுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனால் இதுவே இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸில் சில வகையான வெள்ளைப்படுத்தல் இருக்கும் ஸோ பொதுவாக எல்லாருக்கும் இது ஒரு சிம்டம்ஸ்னு வந்தால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் சில குறிப்பிட்ட சிம்டம்ஸ் இருக்குது இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைகள் வருன்னால் அவர்களுக்கு அந்த பெ ஆண் உறுப்பில் வந்து சில நேரங்களில் ஒரு புண்ணோ கொப்பளமோ ஏற்படலாம் சில நேரம் அந்த யூரித்ரால அவங்க யூரித்ரைட்டஸ் யூரின் போகும்போது எரிச்சல் ஏற்படலாம் யூரின் போகும்போது வெள்ளைப்படுதல் மாதிரி படலாம் பல நேரங்களில் ஆண் உறுப்புகளில் ஒரு சிவந்த மாற்றங்கள் மற்றும் அவங்களுக்கு வந்து அந்த தோல் மேலே சில நேரங்களில் ஏதாவது வெடிப்புகளோ புண்களோ ஏற்படலாம் பல நேரம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரெண்டு நம்மளோட தைஸ்லேயும் வந்து நெறிக்கட்டலாம் இந்த தொத்துக்கள் வந்து நே லிம்ஃப் நோட்னால் பரவுறதுனால தொத்துக்கள் மாதிரி இந்த சைடில் ரெண்டு பக்கம் அறையில் வந்து லிம்ஃப் நோட் வீக்கங்கள் ஏற்படலாம் சில நேரம் காய்ச்சல் இருக்கலாம் யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கலாம் அடிவேர் வலி இருக்கலாம் இடுப்பில் வலி இருக்கலாம் பல நேரங்களில் இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாத நிலை கூட ஏற்படலாம் இதுதான் குறிப்பாக ஆண்களுக்கு ஆனால் குறிப்பாக ஒரு பாலியல் உறவு இருந்த பிறகு எரிச்சல் எரிச்சல் யூரின் பொம்பது எரிச்சல் ஆணுறுப்பில் பொன் இந்த மாதிரிலாம் வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பதற்கான அறிகுறி என்பதை தெரியலாம் ஓகே இப்போது பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு பாலியல் நோய் இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒரு விஷயம் அப்படின்னா பாலியல் உறவு இருந்தவுடனே அவங்களுக்கு அடுத்த நாளோ இல்லை ஒரு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள்ள ஒரு எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா பொதுவாக வெள்ளைப்படுதல் இவங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் சாதாரணமாகவே பெண்களுக்கு மாத விளக்கு வருவதற்கு முன்பு மாத விளக்கு வந்த பிறகு பதினைந்தாவது நாள் வெள்ளைப்படுதல்ன்றது இயற்கையான விஷயம் சில நேரம் அந்த நேரத்தில் தண்ணி மாதிரி படும் சில நேரம் ஒரு சளி மாதிரி வரும் இதே மாதிரி செக்ஷுவலி எக்ஸ்போஷ்ட் இருந்தாங்கன்னா அதை அடுத்த சில நாட்களில் இந்த வெள்ளைப்படுதல் படலாம் சில நேரம் ஒரு பச்சை நிறமாகோ இல்லை மஞ்சள் நிறமாகோ சில நிற மாற்றத்தோடு வரலாம் சில நேரம் இயற்கையாக அவங்க படுகிற வெள்ளைப்படுதலோட அதிகமான கோப்பியஸ் டிஸ்டார்ஜ் சொல்லுவோம் கோப்பியஸ்னால் அதிக அளவு அந்த வெள்ளைப்படுதல் இருக்கும் அதோடு சில நேரங்களில் ஒரு துர்நாற்றத்தோடு இருக்கலாம் இதோடு சேர்ந்து கண்டிப்பாக யூரின் போகும்போது எரிச்சல் அந்த பிறப்பு உறுப்பில் ஜெனிட்டல்ஸில் எரிச்சல் கர்ப்பப்பை உள் பக்கமாக எரிச்சல் அடிவயர் வலி சில நேரம் காய்ச்சல் வெள்ளைப்படுதலோட காய்ச்சல் இடுப்பு வலி தேவை சில நேரங்களில் அந்த பெண் உறுப்பில் நிறையா சிவப்பான அல்சர்ஸை சில கொப்பளங்கள் மற்றும் உள்பக்கத்தில் ரொம்ப தே வலி இவர்களுக்கும் சில நேரங்களில் அந்த லிம்ப் நோட்ஸ் என்லாஜ்னால பக்கத்தில் அந்த ஆக்ஸ் லிம்ப் நோட்ஸோட ஸ்வெல்லிங்னால வீக்கங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி சாதாரண வெள்ளைப்படுதலேருந்து சிவரான ஹை ஃபீவர் புண்கள் இதெல்லாம் கூட இந்த பால்வினை ஒவ்வொரு பால்வினை நோயோட வெளிப்பாடுகளாகவும் இருக்குது இப்போது நீங்கள் சொன்ன சிம்டம்ஸ் வந்து சிலருக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஒரு ஃபீவர் அப்படின்னா கிட்டே போயிடுவாங்க ஒரு கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனைனா டாக்டர் கிட்டே போயிருவாங்க பட் இந்த மாதிரி வந்து ஒரு சிம்டம்ஸ் இருக்கும்போது ஜென்னிஷியல் பார்ட்ஸில் சிம்டம்ஸ் இருக்கும்போது அவங்களால வந்து உடனடியாக மருத்துவர்கள் கிட்ட போகிறதில்ல இப்போ அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி கூட எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு மெடிக்கல்ஸில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க அப்படி இருக்கிறதுனால என்ன பின் விளைவுகள் ஏற்படும் கண்டிப்பாக இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல அவேர்னஸ் இல்லாத தான் இது வந்து ஒரு பால்வினை நோயாக இருக்கலாம் அதனுடைய ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் இதனை முழுமையாக ஆரம்ப நிலையில் சரி செய்ய முடியும் என்ற ஒரு எஜுகேஷனே இவங்கிட்டலாம் இருக்கிறதில்ல ஸோ அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் நம்ம செக்ஸ் பண்ணோம் யூரினரி இன்ஃபெக்ஷன் சில நேரங்கள் அவங்களுடைய ஒரு பெண் வந்து அவங்களோட கணவர்கிட்டே இருந்தே இந்த ஐ மீன் எஸ்டிஐ பெறலாம் ஸோ அவங்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு இல்லாதனால கணவரோட உறவு இருந்தோம் யூரினரி இன்ஃபெக்ஷன் என்ற நிலையில் இதை சரியாக கவனிக்காமல் கூட போகலாம் நீங்கள் சொன்ன மாதிரி கவுண்டர் சைல் டேப்லெட்ஸும் எடுக்கலாம் இதனால் வர்ற விளைவுகள் என்னென்ன அப்படின்னா பொதுவாக சாதாரண இன்ஃபெக்ஷன்ஸ் இப்போ வந்து நம்ம காமனாக இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கொனோகோக்கல் இன்ஃபெக்ஷன் கொனேரியான்னு சொல்லுவாங்க இந்த தான் அடிக்கடி வரக்கூடிய விஷயம் இந்த கொனேரியா இருக்கிற பெண்களுக்கு என்ன பிரச்சனை வரலான்னா இந்த கிருமிகள் இந்த கர்ப்பப்பை வஜனா கர்ப்பவாய் மற்றும் கர்ப்பப்பை பாதித்து பல நேரங்களில் வந்து கர்ப்பப்பைக்கு அவங்க பெல்விஸில் பரவி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்னு பிஐடின்னு இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டாகும் இந்த பிஐடி இன்ஃபெக்ஷன் வரைக்கும் இந்த தொத்துக்கள் பரவுனா இந்த பெண்ணுக்கு அடிக்கடி வெள்ளைப்படுதல் அடிக்கடி இடுப்பு வலி அடிவயிறு வலி பல நேரங்களில் வந்து தாங்க முடியாத சில நேரங்கள் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமான ஜுரம் ஃபீவர் குளிர் இந்த மாதிரி எல்லாம் வெள்ளைப்படுதும் தொடர்ந்துருக்கலாம் இவை தவிர சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளீடிங் இருக்கலாம் அதில் இன்பிட்வீன் ப்ளீடிங் கூட ஏற்படலாம் அந்த தொத்துக்கள் புண்கள்னால கர்ப்பப்பைக்குள்ளே இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால புண்கள் ஏற்பட்டு அந்த புண்ணுனால அது வந்து ஒரு ப்ளீடிங்கோடு சேர்ந்து புண்களாக இருக்கலாம் சில நேரம் இதற்கும் அடுத்த கட்டமாக அது குழாய் கரு குழாயில் பரவி கர்ப்பப்பையில் பரவி குழந்தையம்மை கூட உருவாக்கலாம் ஸோ இந்த வகையில் ஒரு தொத்துக்கள் வர்றதுனால இமீடியட் காம்ப்ளிகேஷன்ஸை விட சீக்குவென்ஸில் லாங் டைம் காம்ப்ளிகேஷன்ஸுங்கிறது நிறைய இருக்குது அதனால தான் இந்த தொத்துக்களை ஆரம்ப நிலையிலே ஒரு சாதாரண வெள்ளைப்படுதல் இருக்கிறதா இதெல்லாம் ஒரு அப்நார்மலாக இருக்கிறதா இதை என்னவென்று ஒரு மருத்துவரின் கண்காணிப்பில் பொழுது பல நேரங்களில் இந்த பால்வினை நோய்களை ஆரம்ப நிலையில் சரி செய்து இந்த வருகிற காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து பெண்ணை காப்பாற்ற முடியும் இப்போது நீங்கள் பால்வினை நோய் பற்றி சொன்னீங்க இப்போது அந்த பால்வினை நோய் அப்படிங்கிறது வெறும் செக்ஷுவல் இன்ட்ரகோர்ஸில் மட்டும்தான் பரவக்கூடிய ஒரு நோயாக இல்லை நம்ம வெளியில் வந்துட்டு ஒரு இன்ஹைஜினிக்காக நம்ம ஏதாவது ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அங்கே யூஸ் பண்ணும்போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகி ஸோ சேம் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த பிரச்சனைகளெல்லாம் வரும் ஸோ அதன் மூலமாகவும் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஸோ பொதுவாக இது வந்து ஒரு தவறான மெத்து இந்த மாதிரி நம்ம டாய்லெட் சீட் கவர்ஸில் வந்து போய் நம்ம ஒரு வேற யாரும் இன்ஃபெக்டட் பர்சன் இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த தொத்துக்கள் வருமா அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் ஆனால் இந்த பால்வினை நோய்கள் மட்டும் இந்த மாதிரியான சீட் கவர்ஸில்லாம் வரது இல்லை பொதுவாக ஏன் அப்படின்னா இந்த கிருமிகள் இந்த பேக்டீரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோனோகாக்கஸ் சொல்கிறோம் இந்த கோனோகாக்கஸ்ங்கிறது அது மனிதருடைய அந்த செக்ரீஷன்ஸில் தான் அதால் உயிர் வாழவே முடியும் இந்த பாக்டீரியா வெளியில் பட்டதுன்னா இட் வில் டை அது இறந்து போயிடும் அதே மாதிரி வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸோ சரி இல்லை ஹெச்எஸ்பி வைரஸோ இவை அனைத்துமே பல நேரங்களில் இந்த மாதிரியான இயற்கையான செக்ரூஷன்ஸில் தான் இருக்குமே தவிர இவை வெளிவந்தால் இது வந்து உயிரோடு இருக்காது ஸோ அந்த வகையில் இந்த சீட் கவர்ஸில் இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் இருந்ததுனால அதை ரீயூஸ் பண்ணும்போது எந்தவித ப்ராப்ளமும் வராது இது ஒரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது ஈவன் ஹெச்ஐவி எயிட்ஸ் முதற்கொண்டு எல்லா விதமான பால் வினை தொத்துக்களும் இந்த மாதிரி வர்றதில்லை ஆனால் பல நேரங்களில் சில விதங்களில் வரலாம் வேறு மாதிரியான பாலியல் உறவுகள் ஸோ வேறு டைப் ஓரல் செக்ஸு ஏனல் செக்ஸ் இந்த மாதிரி செக்ஸ் பண்ணுவதனால வரலாமே தவிர பாலியல் உறவு இல்லாத மற்ற விஷயங்களில் இந்த மாதிரியான யூஸ் பண்ணுறது டாய்லெட் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வருவதில்லை ஓகே இப்போது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா இது வந்து சில பேருக்கு சிம்டம்ஸ் இருக்கும் சில பேருக்கு சிம்டம்ஸ் இருக்கிறதே தெரியாது அப்படின்னு ஸோ அப்படி இருக்கிறதே தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம ஹோல் பாடி செக்அப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் நமக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமா ஆண் பெண் இருவருமே ரெகுலராக நம்ம வந்து ஒரு நல்ல கேள்வி ஆனால் நான் இதுக்கு என்ன சொல்கிறேன்னா இதுக்காக தான் பொதுவாகவே வந்து இந்த பிரச்சனை இந்த முக்கியமாக வந்து ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் மற்றும் ஹெச்ஐவி வைரஸ் இவை இரண்டும் கண்டிப்பாக ஒரு தொத்துக்களாக ஏற்பட்டால் குழந்தை பிறக்கிற குழந்தையும் ப்ரெக்னன்சி பாதிக்கிறது அதே மாதிரி செஃபிலிஸ் அதனால தான் இன்று வந்து எல்லா பெண்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எந்த ஒரு பரிசோதனை செய்யும்போது இந்த ஸ்கிரீனிங் மெத்தட்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டவர்களை க எளிதில் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இதுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லா லிஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் எல்லாருக்கும் பண்ண முடியாது ஏன்னா பல நேரங்களில் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறது சில வளரும் நாடுகளெல்லாம் இதை வந்து இயற்கையாக எடுத்து எல்லாருக்கும் இயற்கையாக பண்ண முடியாது ஆனால் இன்றும் எல்லா விதமான முக்கியமான அதாவது முக்கியமான குழந்தைக்கு ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய விஷயம் மற்றும் க பெண்களை ஆண்களை பாதித்து இதனால் ஏற்படுற சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து தடுப்பதற்காகத்தான் இந்த ஸ்க்ரீனிங் அந்த ஹெப்படைட்டிஸ் பி ஹெச்ஐவி மற்றும் சிஃபிலிஸ் இவை மூன்றுக்கும் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ரொம்ப எளிமையான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ரொம்ப செலவில்லாத ஸ்கிரீனிங் டெஸ்ட்டு கவர்மெண்ட்டே எல்லாேருக்கும் பண்ண வேண்டும் எல்லா கர்ப்பிணிகளுக்கு பண்ணணும் எல்லா ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆனால் இதே மாதிரி எல்லா விதமான பால் வினை நோய்களுக்கும் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் செய்து நம்மளை பார்ப்பது என்பது முடியாது இதை பற்றி இதுக்கு ஒரு ஹைரிஸ்க் பாப்புலேஷன் இருக்கிறாங்க சிலர் வந்து இந்த செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன்ஸ் ஆகிறவர்கள் மற்றும் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் மற்றும் இந்த மாதிரி பாலியல் தொடர்பு கொள்கிறவங்க அவங்களுக்கே தெரியும் அந்த மாதிரியானவர்கள் அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தவறான பாலிவர் செக்ஷுவல் ஆம்பிபிசிட்டி இருக்குது அவர்கள் பலவிதமான ப்ரொமஸ்கிவிட்டி இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக அவர்களை பரிசோதித்துக் கொள்வது மிக மிக முக்கியம் ஸோ இந்த பால்வினை நோய்களை வந்துட்டு எப்படி தடுக்கலாம் மேம் ஒரே வழி நோ செக்ஸ் தான் செக்ஷுவல் காண்டாக்ட் எனி விதமான செக்ஷுவல் காண்டாக்ட் இஸ் அ ப்ரிவென்டபிள் டோட்டல் நோ செக்ஸ் இதுதான் ப்ரெக்னென்சி வராமல் தடுக்கும் பால்வினை நோய்களையும் தடுக்கும் ஆனால் இதெல்லாம் சாத்தியம் இல்லை ஸோ அப்போ என்ன தற்காப்பு முறை சிறந்த தற்காப்பு முறை ப்ராப்பரான காண்டம் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் இது இதனால தான் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷனில் ஒரு பத்து வயது பதினோரு வயது பொழுது இரு பாலருக்கும் ஆண் குழந்தை பெண் குழந்தை இருவருக்கும் இதை பற்றி பால்வினை நோய்களை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த காம்ப்ரிஹென்சிவ் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷனில் காண்டம் பற்றி எப்படி ஒரு ப்ரெக்னன்சி வருகிறது இதனை எப்படி தடுப்பது இதனை சொல்வதன் மூலமாக இந்த காண்டம் யூஸ் பண்ணுறதை என்கரேஜ் பண்ணோன்னா இதன் மூலமாக ப்ரெக்னென்சி வருவதையும் குறைக்கலாம் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸையும் குறைக்கலாம் ஸோ இதுக்கு ஏபிசின்னு சொல்லுவாங்க ஒன்று அப்சிடன்ஸ் செகண்டு பேரியர் பேரியர்னால் டோட்டல் பேரியர் சி கா கான்ஃபிடென்ஸ் வித் யுவர் ஒய்ஃப் ஆர் அ காண்டம் ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இதன் மூலமாக இதனை செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் வருவதை தடுக்க முடியும் இன்றைக்கும் பதினைந்து முதல் நாற்பத்தொம்போது வயதுக்குண்டான மக்களுக்கு தான் இது நிறையா இருக்குது அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் கண்டிப்பாக இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தடு தடு பரவுது அல்லது ஒருத்தரிடர்ந்து ஒருத்தர் வருவதை முறையான பாலியல் கல்வி மூலமாக தடுக்க முடியும் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எல்லோரும் ஒரு தவறான நம்பிக்கை என்னென்னா ஃபிஃப்டி இயர்ஸ் ஆயிடுச்சு நமக்கு மெனோபாஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம ஹெச்ஐவி வராது இன்ஃபெக்ஷன் வராதுன்னு நினைக்கிறாங்க இது தவறு இன்றும் வயது முதிர்ந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கூட இந்த பாலியல் உறவு கொண்டால் கண்டிப்பாக தொத்துக்கள் ஏற்படலாம் ஒருத்தரிடருந்து ஒருத்தர் பரவலாம் ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் அது எல்லாரும் தவறு இரண்டாவது முக்கியமான விஷயம் தடுப்பூசி வேக்சின்ஸ் இந்த வேக்சின் வந்து மூன்று விதமான வேக்சின் ஃபஸ்ட்டு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின் இந்த ஹெச்பிவி வேக்சின் என்பதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இன்றும் உலகத்தில் பெண்களை பாதிக்கிற ஒரு முக்கியமான கேன்சர் கேன்சர் சர்விக்ஸ் இந்த ச கர்ப்பவாய் புற்று இந்த கர்ப்பவாய் புற்றுனால உலகளவில் ஒரு ம ஒரு வருஷத்தில் இருக்கிற பெண்களின் எண்ணிக்கை மூன்று லட்சம் ஒவ்வொரு வருஷமும் புது கேசஸ் வருது அஞ்சு லட்சம் போல் வருகிறது ஏன் வருகிறதுன்னா இது சிம்பிள் இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் பதினொன்று பதினாறு இருபத்தி ரெண்டு என்ற வைரஸோட தாக்குதல் இது சாதாரண சிம்பிள் வைரஸ் தான் ஆனால் இந்த வைரஸோட தாக்கம் கிட்டத்தட்ட பத்து வருடம் பதினைந்து வருடத்தில் இது ஒரு கர்ப்பவாய் புற்று நோயாக மாறலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஆரம்ப நிலையிலே ஒரு பதினோரு வயதுலேருந்து பதினைந்து வயது பெண் குழந்தைகளுக்கு இந்த ஹெச்பிவி வேக்சின் போடுவதன் மூலமாக இந்த வைரஸை தடுத்தோன்னா இந்த ரெப்ளிகேஷன் தடுக்கப்பட்டால் பின்னால் வருகிற காமனான ஃபஸ்ட்டு காமன் டெவலப்பிங் கண்ட்ரியில் முதல் காமன் புற்றுநோய் கேன்சர் சர்விக்ஸ் இதனால் இறப்புகள் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஒரு வருஷத்தில் உலக நாடுகளில் ஃபுல்லாக இதை கண்டிப்பாக தடுக்க முடியும் ஸோ ஈவன் உலக டபிள்யூஹெச்ஓ இஸ் கெட்டிங் திஸ் ஹெச்பிவி வேக்சின் பெண்களுக்கான வேக்சினை இன்னும் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில் தே வில் பிரிங் இன் டு த இம்யூனைசேஷன் ஷெடியூல் இப்போ நம்ம எல்லாம் ஒரு டபுள்யூஹெச்ஓ ஒரு இம்யூனைசேஷன் ஷெட்யூலில் எல்லா குழந்தைகளுக்கும் சில தடுப்பூசிகள் போடுறோம் இந்த தடுப்பூசி லிஸ்ட்டில் இந்த ஹெச்பிவி வேக்சினை கொண்டு வர வேண்டும் என்று தான் இந்த டபுள்யூஹெச்ஓ இதுக்கான முயற்சியில் பண்ணியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக கண்டிப்பாக வேக்சினேஷன் இந்த நோய் தாக்கத்தை தடுக்க முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல ஒரு டிசிப்ளின்டு எஜுகேஷன் அவேர்னஸ் வாழ்க்கை முறைகள் வாழ்க்கை கல்வி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதன் மூலமாக கண்டிப்பாக இந்த நோயை தடுக்க முடியும்